ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈட இணையில்லாத வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நாட்களிலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, கர்த்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எந்தவிதமான குறைவும் இல்லாமல் கிடைக்கும்படியாகவும் நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். நிச்சயமா இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார் என்பது நம்ம நிச்சய தன்மையோடு விசுவாசிக்க வேண்டும். இயேசு முதலாவது உங்களை நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம எப்ப விசுவாசத்துக்குள்ள நம்பிக்கைக்குள்ள கடந்து வருகிறோமோ அப்பொழுது அவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் ஃபேஸ்புக் மூலியமாக, யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக இந்த செய்திகளை, தேவ வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவரையும் நான் மீண்டும் ஒரு விசை ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திலே நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு தேவ செய்திகளும் உங்களுக்கு மிகவும் புரோஜனமாயிருக்கும் என்று சொல்லி, உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் புரோஜனமாய், ஆசீர்வாதமாய், நல்ல பதிலாய் காணப்படும் என்று சொன்னால், இந்த செய்திகளை உங்களோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். இந்த செய்தியை மற்றவர்களோடு ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். அது அவர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும். ஒருவேளை உங்களுடைய கேள்விகளுக்கு எப்படி ஒரு பதில் கிடைத்ததோ அதுபோல மற்றவர்களுக்கும் இந்த செய்தியின் மூலமாக அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலை, இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த ஊழியத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஒரு நிமிடம் நினைத்துக் கொண்டு ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவதாசர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இயேசு உங்களிடத்தில் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்க கூடவே இருக்கிறார், உங்க பிள்ளைகள் கூடவே இருக்கிறார், உங்கள் பெற்றோரோடு இருக்கிறார், உங்களுடைய உறவுகளோடு இருக்கிறார், உங்களுடைய உடன்பிறப்புகளோடு இருக்கிறார். இயேசு உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிந்து இருக்கவில்லை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து நிற்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்கள் பட்சமாயிருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே விளைவினங்களையும் சுகவினங்களையும் வியாதிகளையும் சூழ்நிலைகளையும் தான் நாம் பூதாகாரமாக பெரிதாக பார்க்கிறோமே தவிர, நமக்குள், உங்களுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற இயேசுவை பெரிதாக பார்ப்பதில்லை. இயேசுவை என்றைக்கு நீங்க பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், வறுமை, வெறுமை, தரித்திரம், கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் பெரிதாக காணப்படவே படாது. இயேசுவை என்றைக்கு பெரிசாக, பெரிதாக நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு எல்லாமே உங்களுக்கு சிறிதாய் தோன்றிவிடும். இயேசுவை மாத்திரம் பெரிதாய் பார்த்தால்,
இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வெளியிலே நிறுத்தி தூரமாக வைத்துக் கொண்டு நமக்குள்ள ஏதோ ஒரு விதமான காரியங்களை தான் பெரிதாக வைத்து மனம் உடைந்து துக்கப்பட்டு வேதனையோடு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இடத்துல நான் சந்திக்கிற பொழுது, ஊழியத்திலே பார்க்கிற பொழுது, அநேகர் என்னை தேடி வருகிற பொழுது சொல்வார்கள், ஐயா என் பிரச்சனை இப்படியாக இருக்கிறது. அதற்கு 10 முறை அல்ல 100 முறை ஆலோசனை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையை தான் பெரிதாகவே பார்த்து கொண்டிருப்பார்களே ஒழிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற இயேசுவை பெரிதாக எண்ணுவதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிரச்சனை தங்களோடு இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிற அந்த ஜனங்கள் இயேசு தன்னோடு இருக்கிறார், தன் வாழ்க்கையில் இருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். எப்பொழுது இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைவு கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது என்பது நிச்சயம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு உங்க கூடவே இருக்கிறார் என்பதை முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். புலம்பலிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து, மனவேதனையிலிருந்து விடுதலை தருவதற்கு அவர் உங்க கூடவே இருக்கிறார். சதா காலங்களிலும் உங்க கூடவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், மரண பரியந்தங்கள் உங்களை நடத்துகிற தேவன் உங்க கூட தாங்க இருக்கிறார். உங்க ஊழியத்தோடு இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு இருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு இருக்கிறார், உங்கள் கணவரோடு இருக்கிறார், உங்கள் மனைவியோடு, பெற்றோரோடு, உடன்பிறப்புகளோடு இருக்கிறார். மரண பரியந்தம் நடத்துகிறவர், இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராகவே உங்க கூடவே இருக்கிறார். உங்களை பரிசுத்த வாழ்க்கையிலே வழி நடத்துகிற தெய்வம் உங்க கூடவே இருக்கிறார். பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் உங்களை விட்டு நீ அகற்றி போடுகிற இயேசு கிறிஸ்து உங்க கூடவே இருக்கிறார். ஏன் அவரை விட்டு நாம் இன்னும் விலகி கொண்டே இருக்கிறோம்? என் அன்பு தேவச்சனமே, மனமுடைந்து இருக்கலாம், இழப்புகளுக்கு மத்தியிலே சோர்ந்து போயிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், காலங்களும் மாதங்களும் வருடங்களும் நிம்மதியில்லாமல் உருண்டு கொண்டிருக்கலாம், நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், வறுமையிலும் வெறுமையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் கடனிலும் காலங்கள் உருண்டு கொண்டே இருக்கலாம், வியாதிக்கு பயந்து மரண பயங்கள், பிள்ளைசூன்யங்களால் பயம், மாந்திரீகத்தின் பயம், இப்படி பல காரியங்களை பார்த்து 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 பயந்து கொண்டே இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், அவைகளெல்லாம் பார்க்காதீர்கள், இயேசுவை மட்டும் பெரிதாக பாருங்கள். இயேசுவை அன்றைக்கு என் வாழ்க்கையில நாம பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு பிள்ளைசூனியம் உங்களை ஒன்று செய்ய முடியாது, செய்வனைகளும் உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது, மையோ தகடுகளோ உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. யார் வேணாலும் செஞ்சிட்டு போகட்டும், அது உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. அது எப்பொழுது சேதப்படுத்த முடியாது என்றால், எனக்குள் இயேசு இருக்கிறார் என்ற ஒரு நிச்சய தன்மையோடு இருக்கிற பொழுதுதான். நம்ம கூடவே இருக்கிறார், அவரை பெரிதாய் பேசுங்கள், எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் எனக்காக சிலுவையில மரித்தார், அவர்தான் எனக்காக சிலுவையில ரத்தம் செய்திருக்கிறார், எந்த சாபமும் என்னை துரத்த முடியாது, எந்த சூனியமும் என்னை ஒன்று செய்ய முடியாது என்று நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை எப்போதும் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுதெல்லாம் மகிமைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்க கூட தான் இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நீங்க வலதுபுறம் போனாலும் உங்க கூட இருக்கிறார், இடதுபுறம் போனாலும் உங்க கூட இருக்கிறார்,
முன்னாலே போனாலும் உங்க கூட இருக்கிறார், பின்னாலே திரும்பினாலும் உங்க கூடவே இருக்கிறார். இதை முதலாவது நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், இதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. இயேசு என் கூட இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா உன் கூட இருக்கிறார். உங்க வீட்டில இருக்கிற நபர்களை பார்த்து சொல்லுங்க, உங்க நண்பர்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க கூட இருக்கிறார். ஊழியக்காரர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தோடு, உங்க ஊழியத்தோடு, உங்க பிள்ளைகளோடு, உங்க கணவரோடு, உங்க பெற்றோரோடு, சர்வ வல்லமையிலும் தேவன் இருக்கிறார். பயப்படாதீங்க. வியாதி என்ன செய்ய முடியும்? என்னைக்கு வியாதியை நம்ம பெரிதாக பார்க்கிறோமோ அந்த வியாதி நம்மை விட்டு போகவே போகாது. இயேசுவை மட்டும் பெரிதாக பார்க்க வேண்டும். பிரச்சனையும் கடனையும் வியாதியையும் நோய் நொடிகளையும் பெரிதாகவே பார்த்து பார்த்து அது நம்மை விட்டு விலகாமலே இருக்கிறது. என்னைக்கு இயேசுவை பெரிதாக பார்க்கிறோமோ அன்னைக்கு பிரச்சனை எல்லாம் விலகி போகும், வியாதியெல்லாம் விலகி போகும், நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் வியாதி விலகாததற்கு காரணம் என்ன? இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லாததுனாலதான். இயேசு என் கூட இருக்கிறார், சோர்ந்து போகாதங்க. இயேசு உங்க கூட இருக்கிறார், துவழ்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. மனம் உடைந்து இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரிய தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை உருவாக்க வல்லவர், உங்களை நடத்த வல்லவர், உங்களை போஷிக்க வல்லவர். வேதத்தில் அப்படிதான் சொல்லி இருக்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத மகனே, மகளே, நாளைய தினத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம். நாளைக்கு என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று பயப்படாது, கலங்காதங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனதன் காலத்திற்கு அதனதன் தேவைகளை பூர்த்தியாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான் சொல்லிட்டார. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியன்னு சொல்லிட்டார. நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருட்டுத்தனம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகர் குடி பழக்கத்திலிருந்து, தீமையான துன்மார்க்கமான வழியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு என்றைக்கு விடிவு காலம் வரும்? இயேசுவன் கூட இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவரும் கூடவே இருக்கிறார். நீங்க ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தால கழுவுங்க இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உங்க கூட தானே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, கேளுங்கள். வேதத்தில் அப்படிதான் எழுதுகிறார், கேட்டார்கள் கர்த்தர் கொடுத்தார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடினால்தான் கண்டடைய முடியும். இன்னைக்கு தேவனை தேடாம தான் தேவனை கண்டுகொள்ள முடியல. நாம் எந்த அளவிற்கு தேவனை தேடுகிறோமோ அந்த அளவிற்கு தேவனை கண்டுகொள்ள முடியும். தேவன் எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் தேடுகிற, இந்த உலகம் தேடுகிற நிம்மதி எங்க இருக்கிற என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது. விடுதலை எங்க இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது, அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பாவ மன்னிப்பு எங்க இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. உடைய வியாதி எப்பொழுது குணமாகும்? குணமாகும் வழி என்ன? இயேசுவின் தழும்புகளால் குணமாவீர்கள், அவருடைய காயங்களால் குணமாகுவீர்கள். அவர்கள் தழும்ப இயேசுவின் தழுமை நோக்கி பாருங்கள். அப்பா, அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று கேட்டு பாருங்கள். எப்பேற்பட்ட நோயாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி, மருந்துகள் கைவிட்டாலும், மருத்துவர்கள் கைவிட்டாலும், இயேசு கைவிடவே மாட்டார். உங்க கூட தான் இருக்கிறார். கைவிடாத இயேசு கிறிஸ்து உங்க கூடவே இருக்கிறார். கேளுங்கள், அவரை நாடி வாருங்கள், அவரை தேடி வாருங்கள். எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், சௌக்கியத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார்,
சமாதானத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆனால் இந்த உலகம் இதை கொடுக்குமா என்று சொன்னால் கொடுக்க முடியாது. இயேசு மாத்திரம்தான் இந்த உலகம் கொடுக்க, ஒருவேளை இந்த உலகம் அதை கொடுக்கும் என்று சொன்னால் அது நீடித்த நாட்களாய் நிலைக்குமா என்று சொன்னால் நிலைத்து இருக்காது. ஆனால் இயேசு கொடுத்தால் நிலை நிற்கும். அதான் சொன்னார், மரண பரியந்தம் நடத்துகிறவர். நம் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் அவர் கொடுக்கிறதெல்லாம் நிற்கும், நிலைத்து நிற்கும் நம்ம கூடவே. அன்பு தேவச்சனமே, எதை இழந்தாலும் சரி, பொண்ணை இழந்து, பொருளை இழந்து, ஆஸ்தி இழந்து, அந்தஸ்தை இழந்து, வீட்டை இழந்து, காட்டை இழந்து, நாட்டை இழந்து, உன் சுகத்தை இழந்து, நிம்மதி இழந்து, வாழ்க்கை இழந்து நிற்கிறாயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இழப்புக்கு ஈடு கொடுக்க விரும்புகிறார். எதை இழந்து நிற்கிறாய் இன்றைக்கு? இன்னைக்கு எண்ணத்தை இழந்து நிற்கிறாய், தவித்துக் கொண்டிருக்கிற, தனி மரமாய் நிற்கிற, உன் சொல் எடுபடவில்லை, உன் பேச்சு எடுபடவில்லை, உன் ஆலோசனைகள் கேட்கப்படுவதில்லை, உன்னை மதிப்பார் இல்லை, உன்னை அதிகமாய் நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, என் அன்பு தேவ பிள்ளைய, இழந்து போனதை தேடவும் தான், இழந்து போனதை கொடுக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ எதை இழந்திருக்கிற இந்த உலகத்தில், உன் வாழ்க்கையில என்னத்தை இழந்திருக்கிற? நீங்கள் உங்க வாழ்க்கையில, உடைய குடும்பத்துல, உடைய தனிப்பட்ட காரியத்தில் எதை இழந்து நிற்கிறீங்க? அதைத்தான் கொடுக்க விரும்புகிறார். அதை கொடுக்கிறவர் தான் உங்க கூடவே இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை நோக்கி ஒரு விசை திரும்பி பாருங்க, இயேசுவின் பக்கமாய் திரும்புங்க. மனிதனை தாழ்ந்தே, மனிதனை பார்த்தே திரும்பி நின்றது போதும், உலகத்தை நோக்கி திரும்பினது போதும், இயேசுவை நோக்கி திரும்புங்கள். சிலுவையை நோக்கி திரும்பி பாருங்கள், கல்வாரி அன்பை நோக்கி திரும்பி பாருங்கள். இழந்து வாடுகிற அன்பு சகோதரனை சகோதரியே, துக்கத்தோடு, துயரத்தோடு, மன உளைச்சலோடு, மனவேதனையோடு ஏன் வாழ வேண்டும் என்று நாட்களையும் வருடங்களை கழித்துக் கொண்டிருக்கிற, கழித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கர்த்தரிடமாய் திரும்புங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், அக்கிரமத்தை விட்டுவிடுங்கள், போதும், உலகத்துக்கு ஒத்தவேசம் தரித்தது போதும், யாரை வேணாலும் ஏமாற்றி விடலாம், இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றையும் மறைக்க முடியாது, தெய்வத்தை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றி வாழ்ந்தது போதும், ஏமாந்து வாழ்ந்ததும் போதும், ஏமாந்து நிற்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் அக்கிரமத்தை உன்னை விட்டு நீக்க விரும்புகிறார். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அடிமைத்தனத்திலும் கிடக்கிற உன்னை மீட்க விரும்புகிறார். நீ அவரிடமாய் திரும்புகிற வேளையில, கல்வாரி நாயகர் இயேசுவை நோக்கி நீ பார்க்கிற வேளையில, திரும்புகிற வேளையில, திரும்பினான், பணம் இருந்தது, பதவி இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தது, ஆனால் எல்லாம் இருந்தும் சமாதானத்தை இழந்தவனாய், சந்தோஷத்தை இழந்தவனாய், நிம்மதியை இழந்தவனாய், ஆரோக்கியத்தை இழந்தவனாய், தூக்கத்தை இழந்தவனாய் இருந்த ஒரு மனுஷன் தேவனை நோக்கி திரும்பினான், இயேசுவை நாடினான், இயேசுவை தேடினான், இயேசுவை நோக்கி திரும்பினான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் எதையெல்லாம் இந்த உலகத்தில் இழந்து வாடினானோ, இழந்து தவித்தானோ, அதையெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். இந்த உலகம் கொடுக்க முடியாததையெல்லாம் தேவன் கொடுத்தார். இந்த உலகம் எதெல்லாம் நமக்கு கொடுக்கலையோ அதெல்லாம் இழப்பு தான். இந்த உலகத்தின் காரியங்கள் எதெல்லாம் நமக்கு, நம்ம எதிர்பார்க்கிறதை கொடுக்கலையோ, ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது என்னதுன்னா நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், நல்ல தூக்கம், நல்ல விடியல், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, சௌக்கியமான சுகமான வாழ்க்கை, பரிசுத்தமான, உத்தமமான, நேர்மையான, நீதியான வாழ்க்கை, ஆஸ்தி அந்தஸ்துகளை குமித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அதை காட்டிலும் நிம்மதிதான் முக்கியம். ஆஸ்தி அந்தஸ்துகள், பணம், பதவி என்று குமித்து வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, இன்னைக்கு நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி யார் தருகிறார்? இயேசு மட்டும்தான் தருகிறார். இயேசுவிடமாய் திரும்புங்கள், அவர் நிம்மதியை தருவார்.
இயேசுவிடமாய் திரும்புங்கள், உங்கள் பாவத்துக்கு மோட்சணம் உண்டு. உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார், சாபத்திலிருந்து மீட்டெடுப்பார், அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுப்பார். அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரிப்பார். நம்மை மீட்டெடுக்க அவர் தயாராக இருக்கிறார். இயேசுவிடமாய் திரும்புவோமா? இயேசுவின் பட்சமாய் திரும்புவோமா? அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள், என் மகன், என் மகள் என் பட்சமாய் திரும்ப மாட்டார்களா, திரும்ப மாட்டாளா என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பட்சத்திலே, உங்கள் அருகில, உங்க கூடவே இருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் பிள்ளை என் பக்கம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடாதா? தன் பாவத்தை விட்டுவிட்டு என்னிடமாய் திரும்பாதா? தன் அக்கிரமத்தை விட்டுவிட்டு என்னிடமாய் திரும்பாதா? போதும், பாவத்திலே மூழ்கினது போதும், அக்கிரமத்திலே மூழ்கினது போதும். வெளியே வா, பாவத்திலிருந்து வெளியே வா, அக்கிரமத்திலிருந்து வெளியே வா, தேவனுக்கு பிரியமல்லாத வழியை விட்டு வெளியே வா, கர்த்தரிடமாய் திரும்ப இயேசுவிடமாய். போது வாழ்ந்தது, உலகத்துக்கு ஒத்தவேசம் தரித்தது போதும். யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை நீ ஏமாற்றாதே. நீ நினைத்துக் கொள்ளலாம், உலகத்தை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. உன் ஆத்துமாவை நீ ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை படைத்த தெய்வத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். போதும், ஒத்தவேசம் தரித்து ஏமாந்து ஏமாற்றி வாழ்ந்தது போதும், ஏமாந்து வாழ்ந்ததும் போதும். இயேசுவிடமாய் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவிடமாய் திரும்புங்கள். இயேசு சொல்லுகிறார் முதல் பிரசங்கம், யோவான் ஸ்நானகர் சொல்லுகிறார் முதல் பிரசங்கத்தில், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், உங்கள் மனதை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். உலகத்தை சார்ந்து, பாவத்தை சார்ந்து வாழுகிற க்ஷணமே மனம் திரும்புங்கள், இயேசுவிடமாய் திரும்புங்கள். இழிவான ஆதாயத்துக்காக ஒத்தவேசம் தரிக்க வேண்டாம். இழிவான ஆதாயத்துக்காக பாவத்தில் விழுந்து கிடக்காதே, சாபத்தில் விழுந்து கிடக்காதே. போதும், இன்னும் கர்த்தருக்கு அருவருக்கிற காரியத்தில் நின்றது போதும், வாழ்ந்தது போதும், கிடந்தது போதும். எழுந்திரு, இயேசுவிடமாய் திரும்பி வா. உன் கூட இருக்கிறவர் உன்னை விடுவிக்க வல்லவர், உன் கூட இருக்கிறவர் தப்புவிக்க வல்லவர், நம்முடன் இருக்கிறவர் நம்மை பரிசுத்தமாக்க வல்லவர், நம்மை உயர்த்த வல்லவர், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை இயேசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்பொழுதே திரும்பலாமா? உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பு. உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பார்வையும் கர்த்தரை நோக்கி திருப்பு, இயேசுவை நோக்கி. இயேசு கிறிஸ்து உனக்காகவே மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, மனுக்குலத்துக்காகவே தன் ஜீவனை அர்ப்பணித்திருக்கிறார். அவர் ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, மனம் திரும்பு. போதும், இந்த உலகத்தை சார்ந்திருந்தது போதும், இயேசுவை மட்டும் சார்ந்து நில். இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதெல்லாம் உனக்கு அவர் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். இயேசுவை சார்ந்து நிற்கலாமே. இயேசுவிடமாய் திரும்புங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மகனே, மகளே, நீ இந்த உலகத்தில் எதை இழந்திருக்கிற, நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க, அதை கொடுக்கத்தான் அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் பேசுற வார்த்தை அதுதான் சொல்லுது. வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 10 வசனத்திலே இவனமா எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து சகோதரி வீட்டுக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் உன் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஏன் உன் வீட்டிற்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஏன் உனக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே, உன் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்?
நீங்க எதை இந்த உலகத்தில் இழந்தீர்களோ, எதை உங்கள் குடும்பத்தில் இழந்தீர்களோ, எதை உங்கள் நண்பர்களிடத்தில் உங்கள் உறவுகளிடத்தில் இழந்து போனீர்களோ, அதை தேடி கண்டுபிடிக்கும்படியாய். இழந்து போனதை தேடவும், இழந்து என்னத்தை இந்த உலகத்தில் நீங்க இழந்தீங்க, யாருக்கிட்ட இழந்தீங்க, அதை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்க தான் அவர் விரும்புகிறார். அதுக்குத்தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒருவேளை பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், பதவி இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், நிலம்பழங்கள் வீடு வாசலை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், தூக்கத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், சௌக்கியத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்துகளை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் முக்கியமான நபர்களை இழந்திருக்கலாம். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தேடி கண்டுபிடித்து தருவதற்காக வந்திருக்கிறார். ஒரு தாய் இருந்தால், தகப்பன் இருந்தால், நீங்கள் எதை இழந்து யாரை இழந்து இருக்கிறீர்களோ, அது இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ, அது இருந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த இருக்கிற இடத்துல இயேசு இருக்க விரும்புகிறார். அதைத்தான் தேடி கண்டுபிடிக்க, நிம்மதியை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்க விரும்புகிறார். நிம்மதி இழந்திருக்க, சந்தோஷத்தை இழந்திருக்கிற, தவித்துக் கொண்டிருக்கிற, ஐயோ எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, உதவி இழந்து நிற்கிற, ஆண்டவர் உதவியை உனக்கு கண்டுபிடிக்கிற, ஆண்டவரை உதவியை கொண்டு உதவி செய்ய விரும்புகிறார். இழந்து போனது, நீ எதை இழந்திருக்கிற இந்த உலகத்தில், பொருட்களை இழந்திருக்கலாம், பொண்ணை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் எதையாவது இழந்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை என் அன்பு தேவதாசர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒருவேளை நீங்க இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் சரி, அதுக்கு ஈடாக இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார், சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். சகிவு, பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, பட்டம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, அவன்கிட்ட நிம்மதி இல்லை. நிம்மதி இழந்திருந்தான், தூக்கத்தை இழந்திருந்தான், சந்தோஷத்தை இழந்திருந்தான். அதைத்தான் தேவன் கொடுத்தார். இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கவும், சேர்த்துக் கொள்ளவும். ஆங்கில பைபிள் சொல்லுகிறது, சீக் அண்ட் தி ஷேவ், சேர்த்துக் கொள்ள, சேர்த்து வைக்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீங்க இழந்து போனது, இந்த உலகம் இழந்து போனது. ஏன்னு சொல்ல போனால், ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்த்தோம் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த நீதியின் வாழ்க்கை, நீதியின் வஸ்திரம், ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போனாங்க. அதைத்தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஒருவேளை நீ ஆதியிலே பரிசுத்தமாக இருந்திருக்கலாம், நல்ல தாளந்துகளை பெற்றிருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? எந்த திறமையை, எந்த பலத்தை, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ இழந்து இருக்கிறாயோ, அதை திருப்பி கொடுக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். இழந்து போனதை தேட, எந்த இடத்துல எதை தொலைத்தாயோ அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு தேடி கொடுக்க விரும்புகிறார். காரணம், இயேசு வந்தா மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா சகை வீட்டுக்கு வந்தாரு, சகை இல்லத்துக்கு வந்தாரு, சகை உள்ளத்திலும் வந்தாரு. சொன்னார், இழந்து போனது, நீ இந்த உலகத்துல எதை தொலைச்சிட்டு இருக்கிறியோ, அதை நான் உனக்கு தேடி கொடுக்க வந்திருக்கிறப்பா, உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன், உன்னை பாதுகாக்க வந்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன், உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன், உன்னை தப்புவிக்க வந்திருக்கிறேன். அடிக்கடி சொல்லியிருக்கிற ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை இழந்திருக்கிறாயோ இந்த உலகத்தில், அதை கொடுக்க தான் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறாரு, உங்க பட்சத்தில் வந்திருக்கிறாரு, உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறார், உங்க இல்லத்துல இயேசு வந்திருக்கிற காரணம் நீங்க இழந்ததை கொடுக்கிறதுக்கு, நீங்க இழந்து போனதை தேடி உங்களுக்கு கையில கொடு, உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்க இல்லத்திலே, உள்ளத்திலே வந்திருக்கிறார். நீங்க இழந்தது இன்னும் கிடைக்கல அப்படின்னா, இயேசு வாழ்க்கையில வரணும்னு தேடுங்க. இயேசு வந்தா போதும், நீங்க இழந்ததெல்லாம் கிடைக்கும். இயேசு வந்தா போதும்,
உங்க உள்ளத்துல உங்க இல்லத்துல வந்தா போதும், நீங்க என்ன இழந்து இந்த உலகத்துல தவிக்கிறீர்களோ அந்த தவிப்பினுடைய காரியங்கள் எல்லாம் அவர் திருப்பி கொடுப்பார். இயேசு கொடுக்கிறவர், இழந்து போனதை தேடி கொடுக்கிறவர். நீ எந்த இடத்துல எதை இழந்தையோ அந்த இடத்துல அதையே பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு தேவசனமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் உன் தனிப்பட்ட காரியத்தில் நீ என்னத்தை இழந்திருந்தாலும் சரி, எதை இழந்திருந்தாலும் சரி, இயேசு வந்தா போதும். இயேசு வந்தாலே போதும், எல்லாம் சரியாகிவிடும், எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க தொலைச்சது, நீங்க இழந்தது எல்லாமே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இயேசு வந்துட்டாருன்னா திருப்பி 10 மடங்கு கொடுப்பார். நீங்க 1 மடங்கு தொலைந்திருக்கலாம், ஒரு மடங்கு தொலைத்திருக்கலாம், 1 மடங்கு இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்தா 10 மடங்கு திருப்பி கொடுக்கிறவர், 100 மடங்கு திருப்பி கொடுக்கிறவர். என் அன்பு தேவசனமே, ஈசாக்கு விதவிதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருகிற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வருகிற பொழுது, உங்க இல்லத்தில உள்ளத்தில வருகிற பொழுது, உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் இயேசு கிறிஸ்து வந்தால் போதும், எதையுமே நீங்க இழக்க வேண்டாம், இழக்க முடியாது. ஒருவேளை நீங்க இழந்து தவித்தீர்கள் என்று சொன்னால் அந்த இழப்பை ஈடுகொடுக்க அவரால் முடியும், இழப்பை வெற்றி தர முடியும் அவரால். இயேசுவை சார்ந்து நிற்போம். சுகத்தை இழந்து, சௌக்கியத்தை இழந்து, நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சி இழந்து வாடுகிற குடும்பங்கள், தவிக்கிற குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறது. பிள்ளைகள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள், தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் இருக்கிறார்கள், கணவர்மார்கள் இருக்கிறார்கள். ஐயோ, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட இழப்புகள், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட இழப்புகள். சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறோமே, சமாதானத்தை இழந்து தவிக்கிறோமே, மகிழ்ச்சி இழங்கி தவிக்கிறோமே, பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து வீடு வாசல் இளம் பொருள்களை எல்லாம் இழந்து தவிக்கிறோமே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற, இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற, இழப்பின் மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ உன் இழப்புகளை ஈடுகட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பற்றிக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், இழந்ததை திருப்பி தருவார். என்ன இழந்திருந்தாலும் சரி, அதை அவங்களுக்கு கொடுப்பார். விடுதலை அவர் கொடுப்பார். பிள்ளை சூனியத்தினால, மாந்திரிகத்தினாலே, சேவனையினாலே, மையினாலே, பிசாசினாலே, பிசாசின் கிரியைகளினாலே வாழ்க்கையில எல்லாத்தையும் நிம்மதி இழந்து வாழுகிறீர்களா? நீங்க இழந்த அந்த நிம்மதியை, அந்த இழந்த வாழ்க்கையை, இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் விடுவித்து உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிசாசின் இடத்திலிருந்து, சத்ருவின் இடத்திலிருந்து, பிள்ளை சூனியத்திலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, சேவனையிலிருந்து, ஏவலிலிருந்து, வியாதியிலிருந்து, கடனில் இருந்து, கண்ணீரில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து, நோயில் இருந்து உங்களை விடுவித்து நீங்க இழந்த சந்தோஷத்தை, நீங்கள் இழந்து போன நிம்மதியை தேடி உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க, அந்த இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவின் இடத்தில் உண்டு. நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே உண்டு. நீங்கள் தேடுகிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திருப்பி தர கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டு. அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். மனிதனை நம்பி 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 ஏமாந்தி ஆசீர்வாதங்களை இழந்து போய் நிற்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவை நம்பி வா, இயேசுவை உறுதியாய் பிடித்துக்கொள். நீங்கள் இழந்து போனவைகள், ஒருவேளை இழக்க இருக்கக்கூடிய ஒரு காரியமானாலும் இழக்க விடவே மாட்டார். இழந்ததையும் திருப்பி தருவார், இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இழக்கவும் விட மாட்டார். இயேசு மட்டும் வந்தா போதும். சகய வீட்டுக்கு எப்படி இயேசு வந்தால் போதும் என்று பார்த்தோமோ, அதே போல சகய வீட்டுக்கு வந்த இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, உங்கள் உள்ளத்தில, இல்லத்தில்,
இயேசு மட்டும் வந்தாலே போதும், எல்லாம் சரியாகிவிடும், பூரணமாகிவிடும், சம்பூரணமாகிவிடும், பரிபூரணமாகிவிடும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகிவிடும். இயேசுவை மாத்திரம் பார்க்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? போதும், பாவ வாழ்க்கை போதும், போதும், பாவம் பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு வாழ்ந்தது போதும். பயத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க திரும்புவோமா? இயேசுவேன் வாழ்க்கையில வாரும், கர்த்தராய் இயேசுவேன் குடும்பத்துக்குள்ளே வாரும், என் உள்ளத்துல வாரும், என் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலாய் வாரும் என்று சொல்லி நீங்கள் அழைக்கிற பொழுது நீங்கள் இழந்து போன அனைத்தையும் அவர் பூரணப்படுத்துவார், திருப்பி கொடுப்பார். என் அன்பு தேவச்சனமே, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உங்கள் வேதனைகள் நீக்கப்படுகிறது, உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறும். உங்களை பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுப்பார், சாபத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கிறார், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுகிறார், உன் நோயை உன்னை விட்டு குணமாக்குகிறார், கட்டுகளை அறுக்கிறார், பிள்ளை சூனிய மாந்திரிக சைவனின் கட்டுகளை அறுத்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். இதோ விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், சுகமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், இதோ உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், நீ இழந்து போனதை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார், கொடுத்துக் கொண்டிருக்கிறார், இதோ உனக்கு ஒரு புதிய வழியை, நீ இழந்து போனதை நான் கொடுக்க முடியாத ஒரு புதிய வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார், ஒரு வாசல் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா வாசலும் அடைந்து அடைக்கப்பட்ட சூழ்நிலையை இழந்து போய் நிற்கிற என் அன்பு சகோதரே சகோதரியே, இதோ கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை திறந்து இழந்து போனதை காட்டிலும் மேலானவைகளை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உன் பட்சத்திலே வந்து கொண்டிருக்கிறார். பற்றிக்கொள், பிடித்துக்கொள், இயேசுவை உறுதியாய் பிடித்துக்கொள், அவர் கைவிடவே மாட்டார், நீ இழந்ததை எல்லாம் அவர் திருப்பி கொடுப்பார். பெற்றுக்கொள் மகளே, மகனே பெற்றுக்கொள், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், நீடிய ஆயுள் தீர்க்க ஆயுசு கர்த்தர் கொடுப்பார். பயப்பட வேண்டாம், கலங்காதீங்க, இழந்துருவோம்னு பயப்படாதீங்க, இழக்க விட மாட்டார் இயேசு, ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் இருந்தாலே போதும், அவர் வந்தா போதும், எல்லாம் சரியாகிவிடும். கர்த்தரே இயேசுவை, கர்த்தராக இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். பிதாவிடைய தேவினா, தேவ அன்பினால் உங்களை அவர் நிரப்புவார். இன்னைக்கு அன்பு இல்லாமல் இருக்கிறீங்க, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு மறக்கப்பட்ட ஒரு நிலையிலே நீங்க தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை நேசித்து அரவணைத்து நீங்க இழந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்க இதோ அவர் உங்கள் பட்சத்தில் வந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. இயேசுவே நீரே வாழ்க்கையில வாரும் என்று சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. எங்க இல்லத்துல, என் இல்லத்துல வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்துல நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, நான் இழந்ததெல்லாம் எனக்கு கிடைச்சிரப்பா. கூப்பிடுங்க இயேசுவை, இயேசுவிடமாய் திரும்புங்க, அவர் கைவிடவே மாட்டார், அவர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த உலகத்துல பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விமோச்சன வேண்டும் என்று சொன்னால், குடி பழக்கத்திலிருந்து, கெட்ட பழக்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால், இயேசுவிடமாய் திரும்புங்கள், அவரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சா போதும், நம்ம பாவத்தை இந்த உலகம் மன்னிக்காமல் போகலாம், உறவுகள் மன்னிக்காமல் போகலாம், நண்பர்கள் மன்னிக்காமல் போகலாம், நம்பினோர் மன்னிக்காமல் போகலாம், ஆனால் இயேசு எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் தன் பாவத்தை உணர்ந்து வருகிற வேளையிலே அவர் மன்னிப்பதற்கு நல்ல ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே, நல்ல தோழனுக்கு தோழனாக, தோழிக்கு தோழையாக, உறவுகளுக்கு உறவாக காணப்படுகிற ஒரு நல்ல தெய்வம், எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிக்கிறவர், தன் கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், கைவிடவே மாட்டார். அவர் இழந்த எந்த ஒரு காரியத்தையும் திருப்பி கொடுக்கிறவர், அவர் கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளையே, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து வாங்க, பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க என்னத்தை இழந்தாலும் சரி, அதை திருப்பி கொடுப்பார், எதையுமே இழக்க விட மாட்டார். ஒருவேளை நீங்க இழந்துருவோமோன்னு பயந்து கொண்டிருக்கலாம், இழக்க விடவே மாட்டார், இழந்து போக மாட்டீங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். இயேசு பரிசுத்த ஆவியினால் உங்களை பலப்படுத்துவார், பிதாவின் அன்பினால் உங்களை பூரணப்படுத்துவார், இழந்து போன ஆத்துமாக்களை எல்லாம் திருப்பி கொடுப்பார். ஐயோ, ஆத்துமாக்கள் எல்லாம் போய்விட்டு வெறுமையாயிருக்கிறேன் என்று சொல்லி, எல்லா அஸ்து அந்தஸ்து ஆசீர்வாதங்களும் போய் வெறுமையாயிருக்கிறேன், இழந்து போய் நிற்கிறேனே,
இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இழந்ததெல்லாம் திருப்பி ஆண்டவர் 100 மடங்காக தருவார். அவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையில அவரை விட்டு விடாதுங்க. இயேசுவை மட்டும் விட்டு விடாதுங்க. அவர் இப்பொழுதை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் திருப்பி தருவார். இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நல்ல வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதம், நல்ல உயர்வு அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடாத நேசராகவே இருக்கிறார். நீங்க இழந்து போனத ஐயோ இனி எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நினைக்கலாம், நிச்சயமாய் கிடைக்கும். நீங்க என்னத்தை இழந்தீங்களோ அதை நிச்சயமாய் கத்தர் கொடுப்பார். நீங்க இழந்து போனதை திருப்பி கொடுப்பார். ஐயோ நான் காத்திருந்தேன், இழந்து விட்டேனே, இனி கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே திருப்பி கொடுப்பார். எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை காலமானாலும் சரி, கத்தர் கொடுப்பார். திருமணத்தை நடத்தி தருவார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், குடியிலிருந்து விடுதலை தருவார், குடியிருப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பார், வீடு வாசல் ஏற்படுத்தி தருவார், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை தொழிலை இழந்து, வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து நிற்கிறாயா, நீ இழந்து போனதை கத்தர் திருப்பி தருவார். வேலையை திருப்பி தருவார், வருமானத்தை திருப்பி தருவார், படிப்பை திருப்பி தருவார். பிள்ளைகளை இழந்து நிற்கிறாயா, குழந்தை பாக்கியத்தை இழந்து நிற்கிறாயா, திருப்பி கத்த தருவார். ஐயோ கைகூடி வந்தது திருமணம், எல்லாம் தடைபட்டு இழந்து நிற்கலாம், ஆண்டவர் திருப்பி கைகூட வைப்பார், காரியங்களை வாய்க்க செய்வார். தேவச்சனமே, எல்லாத்தையும் திருப்பி தருவார். இயேசு கைவிடவே மாட்டார். அவரை மட்டும் பிடித்துக் கொள்வோம், நிச்சயமாய் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாத்தையும் திருப்பி இயேசு தருவார். நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி தருவார். நிச்சயமாய் எத்தனை வருஷமானாலும் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நிற்கிற பொழுது திருமணம் அதன் வேளையில் ஏற்ற வேளையில நடக்கும். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், தொழிலை வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், நீங்க எதிர்பார்க்கிற வாகனத்தை வாங்க முடியும், வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார், நிலம் வளங்களை ஆசீர்வதித்து தருவார், விடுதலையை தருவார். எந்த வழக்கா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் விடுதலை தருவார். எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் விடுதலை தருவார். எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் கட்டுகளை அறுத்து விடுதலை தருவார். இப்பொழுதே அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதே அவருடைய வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதே அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசு கைவிடவே மாட்டார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், இங்க இழந்த எல்லாத்தையும் அவர் திருப்பி தருவார். ஒரு விஷய கண்களை மூடுவோமா? கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான வேலைக்கு ஆகமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தாவே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த உலகத்திலே எதையெல்லாம் இழந்து வாடுகிறார்களோ அதையெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ள அவர்களை ஆசீர்வதியும் ஐயா. இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்கப்பா, அவங்க உள்ளத்துல வாங்க ஆண்டவர், அவங்க இல்லத்துக்குள்ள வாங்க. என்னத்தெல்லாம் இழந்து தவிக்கிறார்களோ, ஒருவேளை இழந்து விடுவோம் என்று பயந்து தவிக்கலாம் ஐயா, கலங்கி கொண்டிருக்கலாம், எதையும் இழந்து விடக்கூடாதப்பா. இழந்ததையெல்லாம் கத்து திருப்பி கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இழந்ததையெல்லாம் பெற்றுக் கொள்ளட்டப்பா, நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், இழந்து போன வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கப்பா, திருமண தடைகள் நீங்கி போகட்டும், குழந்தை வாக்கியங்களை பெற்றுக் கொள்ளட்டும், வேலை வாய்ப்பு, வருமானங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா, வீடு வாசல்கள், நிலம்பலங்கள், பொன் பொருளை எல்லாம் இழந்து போயிருக்கிற அவைகள் எல்லாம் பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஆசீர்வதிக்கிறேன், நீர் அவர்களோடு இருந்து இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.